அன்னூர் அரசு பள்ளிக்கு ஜெய். அன்னூர் அரசு பள்ளிக்கு ஜெய். Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.
பாடல். தலைமையிட்டு சிறப்புரையாற்ற வந்திருக்கும் டாக்டர்
பத்மஸ்ரீ கேஜி பக்தோச்சரம் அவர்கள் நம் பள்ளியின் முன்னாள் மாணவர். பள்ளியின் படித்து டாக்டராகி இன்று கோவையில் இருக்கக்கூடிய சிறந்த மருத்துவமனைகளில் ஒன்றான கேஜி மருத்துவமனையின் நிர்வாக தலைவர். அவர் படித்த இந்த பள்ளியில் நீங்கள் பயில்வது உங்களுக்கு மிக பெருமிதமாக இருக்கும் என நினைக்கிறேன். அதே போன்று பெருமை மிகுந்த இந்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவிற்கு இந்த நம் பள்ளியின் சிறப்புக்காக நம் அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை புரிந்த நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் பத்மஸ்ரீ கேஜி பக்தோச்சரம் அவர்களை நம் சார்பாக அவருடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்த பள்ளியின் அவர் படித்த பள்ளியுடைய வளர்ச்சிக்கு அவரால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து மீண்டும் ஒரு முறை அவரை வருகை அடுத்ததாக நம் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் மற்றும் பொருளாளர் அவர்களையும் நம் பள்ளியின் சார்பாக வருகை வரவேற்கிறேன். பெரியவர்கள் அவர்களையும் வருகை வரவேற்கிறேன். பெற்றோர்கள் மாணவ மாணவர்களின் பெற்றோர்கள் வருகை புரிந்துள்ளார்கள், அவர்களையும் வருகை வருகை என்று வரவேற்கிறேன். முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் அவர்களையும் வருகை வருகை என்று வரவேற்கிறேன். இருபால் ஆசிரியர்கள் இருபால் மாணவ மாணவிகளையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். பத்திரிகை நண்பர்களையும் தொலைக்காட்சி நண்பர்களையும் வருக வருக என்று வரவேற்று எல்லோரையும் அனைவரையும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று வரவேற்பு கொடுக்கிறேன். நன்றி. கண்மணிகளே, இன்றைய நாள் இந்திய வரலாற்றிலே ஜனவரி 26 என்பது இந்திய வரலாற்றினுடைய பொன்னெழுத்துகளால் குறிக்கப்பட வேண்டிய அற்புதமான நாள். உலகெங்கும் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்கள் இந்திய தேசம் குடியரசாக மாறிய நாளை இன்று சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி வரும் இவ்வேளையிலே நம் பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நம் பள்ளி 1951 இந்த பள்ளி அமைந்த பொழுது முதல் செட்ல வந்து படித்து இன்று அகில உலகம் போற்றக்கூடிய அளவிலே மிகச்சிறந்த மருத்துவராகவும் மிகச்சிறந்த மருத்துவமனையும் நிறுவி நம் பள்ளிக்கும் இந்திய தேசத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்த டாக்டர் பத்மஸ்ரீ ஐயா இங்கே வருகை புரிந்திருப்பது நம் அனைவருக்கும் ஆக்கத்தை ஊக்கத்தையும் தருவது மட்டுமல்லாமல் நம் பள்ளி வளர்ச்சியில் இன்னும் ஒரு மைல்கல் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீ நல்ல கை தட்டியவருக்கு நம் பள்ளியானது 1950 இடம் தேடிய பொழுது அமரர் முத்துக்கண்ட அவர்களால் இந்த பள்ளி இடம் அளிக்கப்பட்டு பள்ளி நிறுவப்பட்டது. அவருடைய பெருமை இன்று வரை பேசப்படுகிறது. அவருடைய பெருமையின் தொடர்ச்சியாக அவருடைய மகன் இங்கே என்னுடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக இருந்து நம் பள்ளியை சிறப்போடு வழிநடத்தி வருவதற்கும் அவருக்கும் வருகை தெரிந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்த முக்கிய நிகழ்வாக உங்களுக்கு சொல்ல போறோம். சொன்னதுதான் நம்முடைய பொருளாளர் படி சொல்லணும். கட்டடங்கள் இல்லாமல் தவித்த பொழுது நம் பள்ளிக்கு பல்வேறு அரசு நிதியுதவியுடன் மக்கள் பங்களிப்பு மற்றும் அரசு நிதியுதவியுடன் பெரும் முயற்சி செய்து பின்னால் பல கட்டடங்களை கட்டி காம்பவுண்ட் சுவரை கட்டுவதற்கு பெரும் உதவி புரிந்தவர் நம்முடைய பொருளாளர் நாராயணசாமி அவர்கள். இந்த நேரத்தில் நம் பள்ளியின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் நாம் பெரும்
இங்கே நம்முடைய சிறப்பு விருந்தினர் வந்துள்ள நம்முடைய டாக்டர் பத்தஞ்சலம் ஐயா பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து அடுத்ததாக தலைமுறை வழங்க அழைக்கின்றேன். இந்த குடியரசின் நல்ல விழாவிலே டாக்டர் கே ஜி பக்தவச்சலம் ஐயா அவர்கள் இந்த பள்ளியில் 1949 முதல் 1956 வரை பயின்றவர். பின்னால் 1963 ஆண்டு மருத்துவ படிப்பு படித்து பட்டம் பெற்று மருத்துவராக வெளிநாடுகளிலும் மற்றும் சென்னை கோவை மருத்துவக் கல்லூரிகளிலும் பணியாற்றியவர். 1974 இன்று கோயம்புத்தூரில் மிகவும் புகழ்பெற்ற கே ஜி மருத்துவமனையை துவக்கி இன்று பெரும் வளர்ச்சி பெற்ற நிறுவனமாக மாற்றி பல்லாயிரக்கணக்கானவர்கள் அங்கே சிகிச்சை பெற்று நலம் பெற்றவர்களா என்பதையும் அவர் தலைமையில் இன்று சீரோடும் சிறப்போடும் இந்த மருத்துவமனை நடைபெறுகிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அரசு பள்ளி என்றாலே எட்டிக்காயை கசக்கின்ற என்ற நேரத்திலே அரசு பள்ளி எவ்வளவு பெரிய சான்றோர் பெருமக்களை உருவாக்கியுள்ளது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு பெருமிதமும் நாமும் இது போன்ற மிகப்பெரிய சாதனைகளை படைக்கும் என்ற ஆர்வமும் ஊக்கமும் பிறக்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. கூடுதலாக இன்னும் ஒரு தகவலை தெரிவிக்க விரும்புகின்றேன். நம்முடைய பள்ளியுடைய மாணவ செல்வங்கள் 12வது முடித்தவுடனே கேஜி கல்லூரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க எல்லாரும். கோயம்புத்தூர்ல கேஜி ஐஎஸ்எல் நிறுவனங்கள்ல கேஜி கலை அறிவியல் கல்லூரி கேஜி பொறியியல் கல்லூரி என்ற இரண்டு கல்லூரிகளை ஐயாவுடைய நிறுவனம் தான் தொடர்ந்து துவக்கி நடத்தி வருகிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் என்ன வேண்டுகோள் என்றால் எங்கள் பள்ளியில் படித்து வருகின்ற மாணவர்களுக்கு நீங்கள் கட்டண சலுகை அறிவித்து அவர்களுக்கு மிகுந்த உயர்கல்வியை தருவதற்கு உதவி வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்களும் ஐயாவை போல் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்த்தி நம்முடைய தலைமை உரையாக நம்முடைய பெட்ரோவாசி கழக தலைவர் அவர்களை தலைமை உரை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மிகுந்த உயிரிவுதான பத்மஸ்ரீ என்ற பட்டம் ஐயாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய முன்னாள் மாணவர் வாங்கிய ஐயா அவர்களுக்கு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கரெக்டா
இருக்காங்க? அஞ்சு பேர். அஞ்சு பேர். ஒரு ஆள் வேணுகோபால் அமெரிக்கா இருக்காரா? இன்னொரு ஆள் கல்யாணம் ஆகலையா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குதுல்ல? எத்தனை குழந்தைகளா? எத்தனை பொண்டாட்டி? Thank you.
நீங்க யாரும் தெரியாதுன்னு தெரியுமா? பெண்கள் கல்லூரி பெண்கள் மேல்நிலை பள்ளி தெரியுமா? சார் பேசுறது கேட்கதான் நம்ம குடுத்து வச்சுக்கலாம். சாரே பேசுவோம். குட் மார்னிங் டால் அண்ணா, நான் கேஜி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலோட பிரின்சிபல் மகேஷ்குமார். ஆக்சுவலாக சார் ஒரு மீட்டிங் வராருனாலே எங்கள் ஸ்கூலில் எல்லோரும் சந்தோஷமாயிடுவோம். சார் வந்து ஒரு ஃபுல் டே மீட்டிங் எடுத்தாலும் டைம் போகிறதே தெரியாது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, ஒரு டயர்ட்னஸ் இருக்காது, யாரையும் பேச விட மாட்டேன். இன்டர்நேஷனல் மூணு ஸ்கூல்லையும் சேர்ந்து ஒரு 4000 குழந்தை படிக்கிறாங்க. பக்கத்தில் தான் இங்கே தான் அன்னூர் மேவரத்தில் தெரியுமில்ல, ரோட்டில் போகும்போது தெரியுமில்ல. அப்புறம் என்ன, நான் அங்கே படிக்கல, நான் இங்கே தான் படித்தேன்.
ரூபாய் கட்டி கொடுத்தாரு. அப்பா வந்து நான் படித்த ஸ்கூலுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாரு நிறையா. அப்புறம் கோயில் வந்து கட்டி தந்துருக்குறாரு, விநாயகர் கோயில் காம்பவுண்ட் செவரு விநாயகர் கோயிலெலாம் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அவருடைய அப்பா கையில் நான் வந்து நிறைய வந்து ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன். ஆனுவல் டேனா வந்து அவ்வளோ ப்ரைஸஸ் வந்து அவர் கையில் தான் நான் வாங்குவேன். இப்போ வந்து இவருடைய இதுக்கு நல்ல சுறுசுறுப்பு அப்படின்னு சொன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் அப்பா கையில் ப்ரைஸ் வாங்கினேன், இவர் கையில் வந்து அந்த வார்த்தை வந்து அவ்வளோ என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நீங்களே நல்லா வந்து ஒரு கொஸ்டின் வரோட எல்லாரும் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், நல்ல பொண்ணு கிடைக்குதா
செய்வாரு கொண்டு வேணுமா ரெண்டு மூணு அடி அவனுக்கு எனது தந்தை 9 ரூபாய் சம்பளத்துக்கு இந்த செட்டியார் கடையில் வேலை பண்ணாரு இதே அன்னூர்ல அண்ணாச்சி அப்புறம் ஒரு சாய்வு கடையில 10 ரூபாய் கொடுக்கறேன்னு அங்க மாறிட்டார் 1 ரூபா 9 ரூபா மாசத்துக்கு சம்பளம் 10 ரூபாய்க்கு 300 கடைக்கு போற போதுமடா சாமின்னு சொல்லிட்டு அப்ப ரோடு கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சாரு அப்புறம் காட்டன் பிசினஸ் பண்ணாரு கல்யாணம் பண்ணது 32 வயசுல 32 வயசுல கல்யாணம் பண்ணி 7 குழந்தைகள் என்ன அப்பா உனக்கு என்ன உனக்கா கஷ்டம் என்ன நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க 7 குழந்தைய பெற்றுக்கோங்க ஓகேவா ஒரு குழந்தை டாக்டர் ஆகும்ல அது பர்சனல் சீ கிடைச்சா கிடைக்கும்ல அப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து பேசுவாங்க ஆனா ஒருத்தன் சச்சின் டெண்டுல்கர் ஒருத்தன் மோடி ஒருத்தன் மத்து வச்சலாம் ஒருத்தன் ரஜினிகாந்த் வச்சுக்கோவே ரஜினிகாந்தே கமலஹாசன் எவனே வச்சு ஏன் அது மறைச்சு பார்க்கணும் நம்மளே பார்க்கிற பொருள் நம்ம லவ் வேண்டி படிக்க வந்த இடத்துல படிக்கணும் சினிமாவில எல்லாம் நடிக்கிறதுல இங்க நடக்க விடாது சினிமா பார்க்க விடாது டிவி பார்க்கவே விடாது வீட்டுல டிவி இருந்தா தூக்கி உடச்சு போடு போடு இல்லம்மா எதுவுமே பார்க்க கூடாது படி பண்ணி படிமா 12வது முடியிற வரைக்கும் அப்புறம் என்னன்னா பாருமா 12ல 999 மார்க் வாங்கினா தான் நல்ல மார்க் வாங்கினா தான் நல்லா கிடைக்கும் 1000 ரூபாய் கூட நட்பு கேடா முடியும் நல்ல ஆளா பார்த்து சேரு சினிமாக்கு போகாதே டிவிக்கு போகாதே சினிமா பார்க்காதே டிவி பார்க்காதே சொல்றது புரிஞ்சு உங்க டீச்சர் அம்மா சொல்றது மட்டும் கேட்கணும் உங்க அம்மா சொல்றது கேட்கணும் டீச்சர் அம்மா சொல்றது கேட்கணும் எல்லா டீச்சர் மேடை வாங்க மேடம் டீச்சர் எல்லாம் இங்க வாங்க மேடைக்கு வாங்க தலைவரை நீ கடவுளை பார்த்துக்கிறீங்களா
மாஸ்டரே கண்ணோட பார்த்து இல்ல நாராயணசாமி பண்ற பையன் வெளியே வாடகை 100 மீட்டர்
டான்ஸ்ல யாரு மாதிரி இருக்கணும், பீட்டி உஷா மாதிரி இல்ல, அந்த ஒலிம்பிக்ல பிரைஸ் வாங்கினான் அவன், என்னது தண்டர்போல்ட், தண்டர்போல்ட் மாதிரி இருக்கணும், கிரிக்கெட் விளையாடினாலும் சச்சின் மாதிரி இருக்கணும், ஆக்ட் பண்ணாலும் ரஜினிகாந்த் மாதிரி இருக்கணும், புரியுதா? சாதாரண கனவு காணக்கூடாது. ஏதோ வேலை கிடைச்சா ஒரு 5000 ரூபாய் வாங்கிட்டு உட்காந்துக்கலாம் அப்படின்னு கனவு காணானா நீ முட்டாள. இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க எல்லாம் மேலே எங்கேயோ போயிட்டாங்க. இந்த தமிழ் பள்ளிக்கூடம் அற்புதமான கோயில். இந்த பள்ளிக்கூடம் கிடையாது, இது பேர் என்ன, கோவில். இந்த நாட்டில் இந்த மாதிரி ஆசிரியர்கள் கவர்மெண்ட்ல தான் இருக்கிறாங்க, பிரைவேட்ல கூட இந்த மாதிரி ஆசிரியர் கிடைக்கிறது இல்லைங்கோ. இந்த ஆசிரியர் மாறிக்கிட்ட நீங்க மரியாதையா இருந்தீங்கன்னா நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க.